Today is a fasting prayer message. இன்னைக்கு உபவாச தேதியா இருக்கிறது. So why do we pray first? எதற்காக நாம் ஜெபிக்கிறோம் முதலில்? Prayer is showing our dependence on God. ஜெபம் என்பது நாம் தேவனை சார்ந்திருப்பது என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. Through our prayer, we exercise our authority. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய அதிகாரத்தை நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Our prayer also keeps us in touch with God, or we have the grace to commune with God. நம்முடைய ஜெபமானது தேவனோடு நமக்கு அந்த தொடர்பு எதுக்குள்ள உதவுகிறது மற்றும் தேவனோடு நாம் ஐக்கியத்தில் ஈடுபடவும் உதவுகிறதாக இருக்கிறது. Prayer is expressing our faith in our God. நம்முடைய ஜெபமானது நம்முடைய தேவனிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Then why fasting prayer? அப்போ எதற்காக உபவாசம் ஜெபம்? Fasting prayer, we are going to see two main things about fasting prayer today. நாம் இன்றைக்கு நாம் உபவாச ஜெபத்தை குறித்து நாம் இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் காண இருக்கிறோம். Fasting is taken as a ritual in the Christian circle. உபவாசம் என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு சம்பிரதாயமாக எடுத்துக்கொள்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. For anything they feel, if they fast, they can please God. Those who fast more, they feel that they are the God pleases. It is totally contrary to what the Word of God tells us. Because we don't please God, that is why we need to fast. நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் இருப்பதனாலேயே நாம் உபவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because of many hindrances and blocks in our life which we are not in a position to get connected with God. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அநேக தடைகளும் தடுத்து நிறுத்துகிற காரியங்கள் மூலமாக நாம் தேவனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். To break those blocks in the connection with God, we need to fast. தேவனோடு இருக்கும் அந்த தொடர்பில் இருக்கும் அந்த தடைகளை முறிப்பதற்காக நாம் உபவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We'll see from Psalms 59 verse 10, the first reason to fast. சங்கீதம் 59:10 இருந்து நாம் உபவாசிக்க வேண்டியதுக்குள்ள முதல் காரணத்தை நாம் பார்ப்போம். Says, when I wept and chastened my soul with fasting, that was to my reproach. Psalms 59 verse 10. Let us pray. Father, in the name of the Lord Jesus Christ of Nazareth, we pray this word to eternal grace. Devatin, Vivala, and Abhishekatri, Avianuri, Nili, Vilatin, Devatin, Hardagan, Vilipriti, Yavi, Vivatin, the Perpetuum, Satyatan, Balapadati, Nagan, the Moon, Yalagi, Sin, Vaki, Vardhan, Kalam, Kribi, Mushroom, Esu Namatu, Vikaram, Yavi. Amen, 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 Amen. So it says here, when I wept and chastened my soul with fasting, that was to my reproach. Hallelujah. See, the psalmist says it was a punishment which is upon him. இங்கே சங்கீதக்காரர் சொல்கிற காரியமானது அவர் மேல ஒரு தண்டனையாக இருந்தது என்று சொல்கிறார். The fasting which he was taking up, அவர் எடுத்துக்கொண்ட அந்த உபவாசமானது, he was punishing himself. தன்னை தானே அவர் தண்டித்துக் கொண்டிருந்தார். In other words, he was punishing his flesh. வேறுவிதமான சொல்ல வேண்டும், அவருடைய மாம்சத்தை அவர் தண்டித்துக் கொண்டிருந்தார். How did he fast? மற்றும் எவ்விதமான ஒரு உபவாசித்தார்? The Bible tells us here, he wept and fasted. வேறுவிதமான இங்கே சொல்கிறது, அவர் அழுது உபவாசித்தார் என்று. So it is an indication of a great sorrow that he wept.
இது மிகப்பெரிய துக்கம் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. அவர் அடுத்தது என்பது, why was he so much in sorrow? எதற்காக அவ்வளவு அதிகமாக ஒரு துக்கத்திலே இருந்தார்? Because he was a repentant. ஏனென்றால் அவர் மனம் திரும்பினவராக இருந்தார். The things which he did which is not pleasing God. தேவனை பிரியப்படுத்தாதிருக்கும் அந்த காரியங்கள், அவர் செய்தும் அந்த காரியங்கள், he thought of that. அதை குறித்து அவர் யோசித்தார். He wept. மற்றும் அவர் அழுதார். And he wanted to punish his flesh for this. மற்றும் இதற்காக அவருடைய மாம்சத்தை அவர் தண்டிக்க விரும்பினார். Therefore he fasted. அதனால்தான் அவர் உபவாசித்தார். So he did not fast to please God. அவர் தேவனை பிரியப்படுத்துவதற்காக உபவாசிக்கவில்லை. He fasted to punish his own flesh. தன்னுடைய சொந்த மாம்சத்தை தண்டிப்பதற்காகவே அவர் உபவாசித்தார். And his fasting was with a great sorrow in his heart. மற்றும் அவருடைய உபவாசமானது அவருடைய இதயத்தில் இருந்த மிக அதிக துக்கத்தோடு இருந்தது. The sorrow was because of those things which he knew that he did something which is not pleasing God. மற்றும் அவருடைய துக்கம் அல்லது இந்த காரியத்தை நிமித்தமாக அவர் அறிந்திருந்தாலும் தேவனை பிரியப்படுத்தாத ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்திருந்தார் என்று I wept and chastened my soul with fasting. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அழுது என்னுடைய உபவாசத்தின் மூலமாக என்னுடைய ஆத்மா வாடுபடியாக செய்தேன் சிச்சித்தேன் என்று சொல்கிறார். என்னுடைய ஆத்மாவை சிச்சிக்கும்படியாக நான் இதை செய்தேன் என்று சொல்கிறார். மற்றும் அந்த குறிப்பிட்ட உபவாசமானது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடோடு அந்த நபர் தேவனுக்கு எதிராக என்ன காரியத்தை செய்திருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாடோடு இருக்க வேண்டும். Grieving and sorrowful for those things which he did which is against God. அதனால அவர் இதயமானது துக்கித்து துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவர் செய்திருக்கும் அந்த காரியங்கள், தேவனுக்கு எதிராக செய்திருக்கும் அந்த காரியங்களின் நிமித்தமாக, it's a result of great repentance. மிகப்பெரிய மன திருப்புதலின் பலனாக இது இருக்கிறது. So that is why we fast. அதற்காகவே நாம் உபவாசம். Turn around and come to the right path. முற்றிலுமாக நாம் எதிர்ப்பரமாய் திரும்பி சரியான பாதைக்குள்ளாக வருவதற்காக, the punishment to the soul, one who wants to punish his own flesh and the desires of the flesh, he or she has to go for fasting prayer. இந்த ஆத்மாவும் தன்னுடைய இருக்கிற மாம்சத்தை தண்டிப்பதற்காகவும், அந்த மாம்சத்துக்குரிய அந்த வாஞ்சைகளை தண்டிப்பதற்காகவும், அந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பவர் உபவாச ஜபத்துக்குள்ளாக செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார். In other words, we tame our own self to come to the obedience of God's word. தேவனுடைய சொல்லுகிற மட்டும் நம்மை நாமே நாம் பழக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுத்தலுக்குள்ளாக நம்மை கொண்டு வரும்படியாக, tame is basically like you tame a wild animal. ஒரு காட்டு மிருகத்தை நாம் taming is காட்டுத்தனத்தை வந்து ஒடுக்கி அதை ஒரு சாகுவா மாற்றுக்கிறது. என்ன செய்வோம்? What will we do for taming a wild animal? ஒரு காட்டு மிருகத்தை சாகுவாக ஆக்குவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? So we need to do a lot of things. நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. We need to fight a great battle to bring it to them, to taming it. மிகப்பெரிய யுத்தத்தை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தன்னுடைய காட்டு தனத்திலிருந்து அதை ஒரு மிருதுவாக ஒரு மிருகமாக மாற்றுவதற்காக, even we were like that. நாமும் அந்தவனாக தான் இருந்தோம். We also had a wild life before we came to Christ. நாம் ஒரு காட்டு தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு நம்ம
பண்ணாக that wildness has to be put has to be tamed அந்த காட்டுத்தனத்தை நாம் ஒரு சாதுவான ஒரு குணமாக மாற்ற வேண்டும் that's why we see many believers saying சகோதரர்களுமான பாங்க மனித விசுவாசிகள் சொல்லுவது only this was before I was born again இது நான் மறுபிறப்பு பெறுவதற்கு முன்பாக இது நடந்திருந்தால் I would have acted differently நான் வேறு விதமாக வேறு விதமாக நடந்து கொண்டிருப்பேன் now I am not in a position to இப்பொழுது என்னால் அதை செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் in other words வேறு விதமாக saying they are acknowledging that they were wild earlier but now they are tamed இது அங்கீகரிக்கிற காரியமாக இருக்கிறது முன்பாக மிருகத்தனத்தோடு இருந்தவர்கள் இப்பொழுது சாதுவாக மாறி இருக்கிறார்கள் that is why it is necessary that while you are trying to become more and more as Christ nature அதனால இந்த அத்தியாசமாக இருக்கிறது இன்னும் அதிகமாக அதிகமாக நாம் கிறிஸ்துவுடைய அந்த குணத்தை உடையவர்களாக நாம் மாறும் பொழுது oh, we need to spend more time in fasting prayer அதிகமான நேரத்தை நாம் உபவாச ஜெபத்திலே நாம் செலவிட வேண்டும் it is not about fasting for 40 days and 21 days and 3 days without water and food மூன்று நாட்களுக்கோ இல்லை 21 நாட்களுக்கோ இல்லை 40 நாட்களுக்கோ உணவும் தண்ணீரும் இல்லாமல் உபவாசிப்பது என்பதை குறித்ததாக இது இருக்கிறது the main thing is the objective to fast மிக முக்கியமான காரியமானது என்ன குறிக்கோளோடு நாம் உபவாசிக்கிறோம் there are believers who forget about the objective they only look at oh Esther fasting 3 days fasting no water no food they think it's basically like they're taking a sports challenge இவர்மாக விசுவாசிக்க பாருங்க குறிக்கோளை மறந்துவிட்டு எஸ்ரா மூன்று நாட்கள் இந்த தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் உபவாசித்தார் அந்த வட்டமாக ஒரு உபவாசத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு விளையாட்டு சவாலை போல அதை எடுத்துக்கொண்டு எதிர்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் But we have seen that they have a biryani competition பிரியாணி சாப்பிடும் போட்டியானது இருப்பதை போல some பிரியாணி maker has a பிரியாணி competition right பிரியாணியை தயார் செய்வார் இவர்மாரி பிரியாணி போட்டியை அவர் ஏற்படுத்துகிறார் அதிகமாக சாப்பிடுகிறவர் அந்த பிரியாணி அவருக்கு அந்த முதல் பரிசானது கிடைக்கப்படுகிறார் Same way. அதே வண்ணமாக we also have to have a fasting competition நமக்கு நம்ம இடையிலேயும் அந்த உபவாசிக்கும் போட்டியானது இருக்க வேண்டும் Why? எதற்காக stay without the food that we do not please the flesh உணவில்லாமல் இருக்கும்படியாக அந்த மாம்சத்தை நாம் பிரியப்படுத்தாமல் இருக்கும்படியாக when you are fasting prayer only you remember a lot of good food which really you feel you want to eat நாம் உபவாச ஜெபத்தில் இருக்கும் பொழுது தான் நாம் உண்ண வேண்டும் என்று சொல்லி நிறைய நல்ல உணவுகளை குறித்து யோசிக்கிறவங்களா நாம் இருப்போம் lot of beautiful smells will come up to different dishes அந்த நேரத்தில் நிறைய பல்வேறு விதமான சாப்பாடுகளுடைய அந்த வாசனையும் வருகிறதாக இருக்கும் or even you would feel like as if you are tasting those food அந்த உணவை ருசி ஏற்படும் why is that எதற்காக இது that is because the enemy is trying to remind you about the things of Egypt இது ஏனென்றால் அந்த சத்ருவாக இருப்பான் என்ற எகிப்தன் காரியங்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது நமக்கு I'm trying to say about the wild days you try to he will try to remind you இவர்மாக அந்த காட்டு போல அந்த நாட்களை குறித்து நமக்கு அவன் நினைவுபடுத்தப்படுகிறார் that's why all those things will come to your thoughts இதன் மூலமாக அந்த எல்லா காரியங்களும் நம்முடைய நினைவுக்கு வரும் what should you do நாம் என்ன செய்ய வேண்டும் we should weep for those things அந்த காரியங்களுக்காக நாம் அழுகிறவர்களாக இருக்கிறோம் Lord I did these things which is not pleasing you கர்த்தாவே நான் இந்த பிரியப்படுத்தாத இந்த காரியங்களை நான் செய்திருக்கிறேன் I don't want to do that நான் இதை செய்ய விரும்பவில்லை I bring my flesh under control என்னுடைய மாம்சத்தை நான் கட்டுப்பாட்டின் கீழாக நான் கொண்டு therefore I am fasting அதனந்தமாக நான் உபவாசிக்கிறேன் fasting is not not to tell everybody I fasted for 3 days without food and water உபவாசிப்பது என்பது எல்லோருக்கும் சொல்லுவதற்காக அல்ல நான் 3 நாட்கள் உணவும் தண்ணீரும் இல்லாமல் உபவாசித்தேன் என்று 40 days I stayed without food 40 நாட்கள் நான் உணவு இல்லாமல் நான் இருந்தேன் anybody is trying to be proud upon that that means they have not understood the reason for their fasting யாராவது இதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றால் அந்த காரணத்தை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை So fasting is a punishment to our flesh. உபவாசிப்பது என்பது நம்முடைய மாம்சத்துக்குண்டான ஒரு தண்டனையாக இருக்கிறது. It has to be done with a lot of sorrow and grief for those things which we did which is not pleasing God. தேவனை பிரியப்படுத்தாத நாம் செய்யும் அந்த அநேக காரியங்கள் நம்மதமாக நாம் வருத்தப்பட்டு துக்கித்து செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். So while fasting we need to focus on the reason for fasting. உபவாசிக்கும் பொழுது என்ன குறிக்கோள் இருக்கிறது என்ன காரணத்தை நம்மதமாக நாம் உபவாசிக்கிறோம் என்பதை நாம் நோக்கமாக உடையவர்களாய் இருக்க வேண்டும். Not about the what type of fast we are fasting. என்ன விதமான உபவாசத்தை உபவாசிக்கிறோம் என்பதை குறித்து அல்ல. Is it Daniel fasting? இது Esther's fasting? இது தானியேலுடைய உபவாசமா எஸ்தருடைய
உபவாசமா? Is it Jesus is fasting, 40 day fasting? இயேசுவின் உபவாசமா, 40 நாட்கள் உபவாசமா? Or is it Moses is fasting? இல்லை மோசேயினுடைய உபவாசமா? So people have to go, go to a different direction by putting this names. வேறுவிதமா ஒரு திசையில் சென்று விடுகிறார்கள் ஜனங்கள் விதமாக இந்த பெயர்களை கொடுப்பதன் மூலமாக. But they say this fasting I did. இந்த உபவாசத்தை நான் செய்தேன் என்று சொல்லப்படுது. You don't have to do that fasting. நாம் அந்த உபவாசத்தை செய்ய தேவையில்லை. You have to do fasting according to what your need is, what reason you have in your heart. நம்முடைய தேவை என்னவோ, நம்முடைய இருதயத்தில் என்ன காரணத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோமோ அதற்கமுத்தமாக நாம் உபவாசம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். Daniel fasted according to this reason. தானியேல் அவருடைய காரணத்துக்கு ஏற்றபடியாக அவர் உபவாசம். Esther fasted according to her reason. எஸ்தர் அவருடைய காரணத்துக்கு ஏற்றபடியாக அவர் உபவாசம். But while we fast, we also have a reason. ஆனால் நாம் உபவாசிக்கும் பொழுது நமக்கும் ஒரு காரணம் இருக்கு. That reason should be the most important thing, not the time for the fasting. அந்த காரணமே மிக முக்கியமான ஒரு காரியமாய் நமக்கு இருக்க வேண்டும். அந்த உபவாசிக்கும் காரியமாய் இருக்கக்கூடாது. Let us see Esther 4th chapter 15 to 17. Then Esther bade them return Mordecai this answer, go gather together all the Jews that are present in Shushan and fast ye for me, and neither eat nor drink 3 days, night or day. I also and my maidens will fast likewise. So will I go in unto the king, which is not according to the law. If I perish, I perish. So Mordecai went his way and did according to all that Esther had commanded him. அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வருத்தேன், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தானிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமான சட்டத்தை மீறி ராஜா நடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். So here the most important word here is, இங்கே மிக முக்கியமான வார்த்தையானது, see it's written there, and fast ye for me. இங்கே எழுதப்பட்டிருக்கிற காரியமானது எனக்காக ஜெபம் பண்ண, எனக்காக உபவாசிங்கள் என்று சொல்லி, fast ye for me, எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். In other words, always it's not about fasting for punishing your own flesh. வேறுவிதமாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பொழுதுமே நம்முடைய மாம்சத்தை தண்டிப்பதற்காக உபவாசிப்பதாக. There are times when you have to fast for others. இவ்விதமான நேரங்களும் இருக்கிறது, மற்றவர்களுக்காக நாம் உபவாசிக்க வேண்டியது. Esther's request to Mordecai was, எஸ்தருடைய விண்ணப்பமானது மொர்தெகாய் இடத்தில், call the whole Shushan, அந்த முழு சூசனையும் அழைத்து, ask everyone in Shushan to fast and pray for me. சூசானில் இருந்த ஒவ்வொரு இடத்திலும் எனக்காக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுங்கள். Why? எதற்காக? Because she was going into the presence of the king. அவள் ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக சென்றபடியே, without permission. அனுமதி இல்லாமல். King, you cannot go into the presence of the king without permission. ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக அனுமதி இல்லாமல் செல்ல முடியாது. Even his own wife couldn't go. அவருடைய சொந்த மனைவி கூட போக முடியாது. According to those days, அன்றைய நாட்களின்படியாக, anybody goes in the presence of king without reason, they'll be put to death. யாராவது ஒருவர் ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ளாக காரணம் இல்லாமல் போனால் அவர்கள் மரணத்துக்குள்ளாகப்படுவார். That is the law those days. அதுதான் அன்றைய நாட்களிலே இருந்த சார். That is what she says here. அதே தான் அவள் இங்கே சொல்கிறார். So will I go in unto the king, which is not according to the law, and if I perish, I perish. இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். Now she has a reason why she wanted all the whole Jewish community to pray for her. இவ்விதமாக சொல்லுகிறபடால் அவர்களுக்கு ஒரு தாபமான இருந்தது. அந்த முழு யூதர்கள் சமுதாயம் எதற்காக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக உபவாசிக்க வேண்டும் என்று? Why did she go to the king? எதற்காக அவர் ராஜாவிடத்தில் சென்றார்? She went for the whole to talk on behalf of the whole Jews. அந்த முழு யூதர்களுக்காக அவர்களுக்காகவே பேசுவதற்காகவே அவள் ராஜாவிடத்தில் சென்றவளாக இருந்தார். I will go and talk for you. நான் சென்று உங்களுக்காக பேசுகிறேன். You do your part. நீங்கள் உங்களுடைய பகுதியை செய்யுங்க. All of you all pray for me that when I go to the king, he should listen to me. நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிங்கள், எதற்காக நான் ராஜாவிடத்தில் போகும் பொழுது நான் சொல்லுகிறதை அவர் கேட்கும்படியாக. What do you understand from this? இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? She was going to the king. அவள் ராஜாவிடத்தில் போகிறவளாக இருந்தார். For whom? யாருக்காக? For the whole Jewish community. அந்த முழு யூதர்களின் சமுதாயத்திற்காக. Your pastor is going to the presence of God. நம்முடைய மேய்ப்பர் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக
போகிறது. The whole church. முழு சபைக்காக. So what should you all do? அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? You have to fast and pray for me. நாம் எல்லோரும் மேய்ப்பர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். We should fast and pray for pastor. நாம் எல்லோரும் நாம் மேய்ப்பர் அம்மா அவர்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். Because we are going into the presence of our mighty King Jesus. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள் பல்லவியான ராஜாவாகிய இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளாக அவர்கள் செல்லுகிறபடி. Why we are going? எதற்காக அவர்கள் போகிறார்கள்? On your behalf. நமக்காக அவர்கள் செல்கிறார்கள். What should you do? நாம் என்ன செய்ய வேண்டும்? You should fast and pray. நாம் உபவாசித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Fast and pray for us. மேய்ப்பர்களுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். Whatever reason we are going in the presence of the our mighty King, our Jesus, all those things should be granted to us. நம்முடைய வல்லமையான ராஜாவாகிய சத்தோ மிகுந்த ராஜாவாகிய இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளாக மேய்ப்பர்கள் செல்லும் பொழுது என்னெல்லாம் காரியங்களுக்காக அவர்கள் செல்லுகிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கடாட்சிக்கும்படியாக. That is the reason that we have to fast. அந்த காரணத்தை நிமித்தமாக நாம் உபவாசிக்க வேண்டும். While the church fast and prays, சபையானது உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது they don't only fast and pray for their own needs. அவருடைய சொந்த தேவைகளுக்காக மட்டும் அவர்கள் உபவாசித்து ஜெபிப்பது இல்லை. I don't find anywhere anyone who fasted and prayed for their need. இந்த பேப்பரில் சொல்லுகிற காரியமானது நாம் எந்த இடத்தில் காணவில்லை. யாருமே தம்முடைய தேவைக்காக உபவாசித்து ஜெபித்ததா? What have they fasted for? எதற்காக அவர்கள் உபவாசித்து இருக்கிறார்கள்? To punish their flesh. அவருடைய மாம்சத்தை தண்டிப்பதற்காக. They fasted that for their leader. அவருடைய தலைவருக்காக அவர்கள் உபவாசித்து இருக்கிறார்கள். Esther was their leader. They pray and fast and pray for her. What does the New Testament say about prayer for a need? புதிய ஏற்பாடானது என்ன சொல்லுகிறது? On the flesh. உபவாசமானது மிக முக்கியமான குறிக்கோளாகிய அந்த மாம்சத்தை ஒடுக்குவதற்காக. And to strengthen the spirit. மற்றும் ஆவியை பலப்படுத்துவதற்காக. Every believer should have a fasting day. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு உபவாசிக்கிற ஒரு நாள் இருக்க வேண்டும். To strengthen their spirit. அவருடைய ஆவியை பலப்படுத்திக் கொள்வதற்காக. You can go from one level of your spiritual life to the next level. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்குள்ளாக நாம் செல்லலாம். And you need to also have one day for fasting. மற்றும் உபவாசிப்பதற்காக ஒரு நாள் இருக்க வேண்டும். In a month. ஒரு மாதத்திலே. For your pastors. நம்முடைய மேய்ப்பர்களுக்காக. Then you fast and pray, Lord, whatever they are going for in your presence for us, oh, grant it to them that we may receive that grace. நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் என்னவெல்லாம் உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த தேவைகளை கடாட்சியம் நாங்கள் உங்களுடைய கிருபையினாலே அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. Is it right? According to what is written in Esther. எழுதப்பட்டிருக்கிறார் கேட்கிறார்கள். Esther went to the king. Esther ராஜாவிடத்தில் போனால். Asked on behalf of the whole Jews. அந்த முழு யூதர்களுக்காக அந்த காரியங்களை கேட்பதற்காக. Whole Jews community will not be put to death. அந்த முழு யூதர்கள் சமுதாயம் மரணத்துக்குள்ளாகாமல் இருக்க முடியாது. Whole Jews community will not be punished. அந்த முழு யூதர்கள் சமுதாயம் தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது. Everything was coming against them. எல்லாமே அவர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருந்தது. Their representative was Esther. அவருடைய பிரதிநிதியாக எஸ்தர் சென்றார். That's why Esther said, pray for me. அதனால் எஸ்தர் சொன்ன காரியம் எனக்காக ஜெபியுங்கள். Everyone in Shushan, all the Jews were all in Babylon in one place called Shushan. சூசான் என்னும் அந்த இடத்தில் யூதர்கள் எல்லாம் பார்க்கலாம் என்று சூசான் என்னும் அந்த இடத்தில் இருந்தார்கள். Babylon, that's one place called Shushan. பாபிலோனிலே சூசான் என்னும் ஒரு இடமானது இருந்தது. That is the place where the Jewish community was staying. It was a colony for them. அந்த இடத்தில் தான் அந்த யூதர்கள் சமுதாயமானது அவர்கள் ஒன்றாக தங்கி இருந்தார்கள். That's why she said, oh, everybody in Susan, oh, go and pray for me. அதனாலே சொன்ன காரியம் அது சூசானில் இருக்கும் எல்லோருமே சென்று எனக்காக ஜெபிக்கும் என்று சொன்னார். She gave a direction, don't eat or drink for 3 days. அவர் சொன்ன காரியம் மூன்று நாட்களுக்கு நீங்கள் புசியாமல் குடியாமல் இருங்கள் என்று சொன்னார். 9th day. இரவும் பகலும் என்று. Oh, she saying so such an intense prayer you have to do. இவ்வளவு அதிகமான ஒரு நீங்கள் ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி. That God will favor. தேவன் தயவு செய்யும்படியாக. The king will not get angry. ராஜாவானது கோபமடையாமல் இருக்கும்படி. He will not put Esther to death. ராஜா எஸ்தரை மரணத்துக்குள்ளாக்காமல் இருக்கும்படி. Esther was going not according to the law. ஏனென்றால் எஸ்தரானது சட்டத்தை மீறி சட்டப்படுகிறார்.
That is the reason she wanted, Esther wanted everyone to pray. Everyone in the church has to pray for their pastors. Not just praying. Fasting and praying. We say, I'm praying. That is not enough. Are you fasting and praying for your pastors? For your own sake. When they go into the presence of God, let God grant all what they are asking. We have not been praying, still God is granting everything what the pastors pray for us. I would like to make you think in a different way. Already you are getting so much without you praying for us. How much more will you get when you pray for us? That is how I want you to think. So fasting prayer is technically not something to please God. It is one is to grieve for those things which we are not pleased God. Put our flesh under control. And strengthen our spirit. Second, here we saw the fasting is fasting in our life is for your leaders. For the leaders in the church. That they may receive what your request is when they pray for. You are just support your prayer. In the Old Testament, when there was a war which was going on, Moses' hand was held by two people when Moses was lifting up the hands and praying. In Joshua and Aaron. And when they dropped his hand, and when his hand came down, the Israelites were being defeated. As long as they were holding his hand up, they were seeing victory. It shows how much of support is required for your leader in the church. That if you want to see victory, your prayer will bring victory in your life. But you need to pray for your leaders. Joshua and Aaron was holding the hand which they were supportive to Moses in prayer. So prayer is a very important thing in your life if you do it very carefully and with understanding. What is the reason for your fasting? What is the reason for your prayer? Hallelujah.